சொல்ற மாதிரி 23ஆம் தேதி தேர்தல், ஓட்டு பெட்டி ரெடி, அதெல்லாம் நடக்காது. ஐயோ, பொன்மொண்ணு வேற நிக்கலையா, பரிசாச்சா. ஆனா என்ன, அந்த ஆர்கே நகர் அப்ளிகேஷனே ஃபில்அப் பண்ண தெரியாதனால இவங்களால அப்ளிகேஷன்லாம் முதல்ல அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி பொது வாழ்க்கைக்கு வருவாங்களா இல்லையான்னு தெரியல. திரைப்பட நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த உறுப்பினருமான எஸ் வி சேகர் அவர்களை ஐவிட்னஸ் டிவியின் சார்பாக சந்திக்க இருக்கின்றோம். 2015 நடிகர் சங்க தேர்தல் நடைபெற்றது. பாண்டவர் அணி, விஷால், நாசர், கார்த்தி, பொன்வண்ணன் இவங்கெல்லாம் இணைஞ்சு ஒரு அணி அமைச்சாங்க. அந்த அணியோட வெற்றிக்கு எஸ் வி சேகர் ஆகிய நீங்கள் மற்றும் நடிகர் ரித்தீஷ், மறைந்த நடிகர் ரித்தீஷ் ரெண்டு பேர் தான் வந்து ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ நீங்கள் அந்த ஒரு பாண்டவர் அணிக்கு ஒரு ஆதரவாக இருந்தவங்க கொஞ்ச நாள்லேயே வந்து அதற்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, நீதிமன்றத்துக்கு போகிறது, எதிராக ஒரு பேட்டி கொடுக்கறது, இப்படின்னு ஒரு மாற்றங்கள் உங்ககிட்ட ஏற்பட்டது காரணம் தனிப்பட்ட ஏதாவது காரணமா இல்லாத ஏதாவது பொது காரணமா? பொதுவாகவே ஒரு பில்டிங், எங்கே ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம். வாங்கணுங்கும்போது ஐயோ அவங்ககிட்ட வாங்காதப்பா, ஏற்கனவே பெரிய பிரச்சனை இருக்குது, லேண்டு ப்ராப்ளம் இருக்குது, அது சரியாக இதுவாக ரெஜிஸ்டர் பண்ணி தர மாட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி அந்த காலத்தில் அப்போது முதல்ல வந்து அப்போது ரிமூவ் பண்ண வேண்டியவர்கள்னு பார்க்கும் பொழுது சரத்குமாரும் ராதாரவியும் அந்த நடிகர் சங்கத்தினுடைய இடத்தை 200 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு இடத்தை அதை வந்து ரொம்ப சுலபமாக ஒரு 2 கோடி ரூபா கூட இல்லாத லீஸுக்கு கொடுக்குற மாதிரியாக ஒரு பிளான் ஒன்று பண்ணதும் நாங்கள் தப்பாக இருக்குது அப்படின்னு அதை எதிர்த்தோம். அவர்கள் அதே சமயத்தில் இவர்கள் வந்தார்கள். முதல்ல வந்து பாண்டவர் அணியெல்லாம் ஒன்றும் பண்ணலை, அதில் வந்து சேர்ந்து முதல்ல பண்ணது பூச்சி முருகன். பூச்சி முருகனுக்கு பிறகு, பூச்சி முருகன் பின்னாடி வந்து சேர்ந்தவங்க தான் நீங்கள் சொல்கிற அந்த பாண்டவர் அணி. பூச்சி முருகன் அதற்கு பிறகு வந்து நம்முடைய குமரி முத்து போன்றவர்கள், நான் இவங்கள்லாம் தான் சேர்ந்து இதை பண்ணினோம். அது பூச்சி முருகன் சாதகமாக தான் கோர்ட்டில் தீர்ப்பெல்லாம் வந்தது, எல்லாம் நடந்தது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, சரி இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் திருப்பியும் அதே சமயத்தில் நான் வந்து 10 ராதாரவி, நான் யார் பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோரும் என்கிட்ட மண்டியிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் விஷால் பேச ஆரம்பித்தது. அப்போ நான் சொன்னேன், இனிமேல் மீட்டிங்கில் கேமரா வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணணும், நாங்கள் எங்கள் கருத்தை சொல்கிறோம், நீ உங்கள் கருத்தை சொல்லிக்க, பட் ரெக்கார்டிங் இருக்கணும் அப்படின்னும். அப்புறம் 3 பொதுக்குழுக்கு செயற்குழுக்கு மேலே யாராவது வரலைன்னு சொன்னால் அவங்கள திருப்பி எடுக்க முடியாது, அவங்ககிட்ட மொத்தமாக கையெழுத்து வாங்கிக்கிறது. ஒரு நாள் கமலஹாசனை அவர் வீட்டில் பார்க்க போகும்போது 5 இடத்துல கையெழுத்து வாங்குறார். அந்த விஷாலோடைய அறிவுஜீவி பிஏ ஒருத்தர் இருக்கிறார், பாலமுருகன். அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்குள்ளேயே யாரையும் விடுறதில்லை, வாழ்சலில் நிற்க வைக்க வேண்டியது. இப்படியே பார்த்துட்டு என்ன இதுவா, போயிட்டு மத்தியானம் வா, சாயங்காலம் வா. ஒரு அடிப்படையை எழுத்தாப்பில் நிற்கிற மனுஷன்தானே, நம்மளே யார் போட்ட பிச்சையிலேயே இங்கே மேனேஜரை உட்காந்துருக்கோமே, அந்த நடிகருக்கு ஒரு மரியாதை, அந்த நடிகருக்கு தெரிஞ்ச நடிப்பு நமக்கு நடிக்க தெரியாது, அவன் நாடக நடிகனாக இருந்தால் கூட அவனுக்கு மரியாதை செலுத்தணுமே, அந்த புத்தியெல்லாம் இல்லாமல் இயங்கி கொண்டு இருப்பது தான் இந்த பாலமுருகன்கிற அசிஸ்டண்ட்டு. விஷாலுடைய அசிஸ்டண்ட்டுங்கிற ஒரே காரணத்தினால விஷால் இல்லாத போது தனியே விஷாலாக நினச்சிப்பேன். அந்த மாதிரியான பிஹேவியர் ஒருத்தர்கிட்ட வந்து சப்ஸ்கிரிப்ஷன் 20 ரூபா வாங்குறதுக்கு 2 தடவை வர சொல்கிறது, 3 தடவை, அது பஸ் சார்ஜே 40 ரூபா ஆகிடுமே. இதெல்லாம் பல விஷயங்கள், பிடிக்காதவங்களை ரிமூவ் பண்ணுறது, அவங்க கலாட்டம் பண்ணிட்டாங்க, இது கலாட்டம் பண்ண ரிமூவ் பண்ணணும், எல்லாரையும் ரிமூவ் பண்ணணும் எப்படி சரியாக வரும், இப்படியெல்லாம் பல விஷயங்கள் நடந்தது. இதற்கு நடுவில் வந்து நடிகர் சங்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரோடு வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடம், இது 5 கிரவுண்டு வந்து கார்பரேஷன் ரோடு அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்களே ஒரு கேஸ் எடுத்தாங்க. அப்போ நான் கேட்டேன், இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பாஸ், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னார். நான் சார் ரொம்ப வித்தியாசமானவர்,
அவர் நம்ம தமிழ் தாய் வாழ்த்தியை தத்துக்கிட்டு தும்பம் திமிம் திமின் அப்படிலாம் போட்டு அவர் புதிய நடிகை அந்த நடிப்பு சொல்லித்தர்றாங்க. தமிழ் தாய் வாழ்த்தியை அப்படிலாம் கேலி பண்ணி வேடிக்கை காட்டுறவர் அவர். அவருக்கு அதுக்கே டைம் பத்தாது பாவம். வேறு எதுக்கும் அந்த உத்தமபுத்திரன் வர சிவாஜி மாதிரி எது சொன்னாலும் தலையாட்டிட்டு போயிடுவார். ரெண்டு சிவாஜி இருப்பாங்க, ஒரு சிவாஜிக்கு சரி அதுதான் சரி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அப்படியே போய் அப்புறம் பாவம் தனக்கு தலைவராகணும்னு ஆசைப்பட்டவர் அவர் ஏதோ ஆகிட்டார் அவர். அது தவிர பாக்கி எந்த எதிர்ப்புமே வரக்கூடாதுன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன் யார் கேட்டாலும் பதில் சொல்கிற இடத்துல நீங்கள் இருக்கும். நான் யாருன்னு உங்கள் அப்பா சிவகுமாரியே கேட்டு சொல்லுவேன். நான் ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணுறேன்னா யாரோ ஒருத்தனை கொண்டு வந்து இவன் தான் இன்ஜினியர் இவர் தான் சொல்கிறீங்க என்ன, அவர் அந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியாது. புரோக்கர் மாதிரி இருக்கிற ஒரு ஆளை கொண்டு வந்து இன்ஜினியர் இவர் தான் டோட்டலாக நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுவார். அதுக்கு பின்னாடி எங்கேயாவது சுற்றி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா விஷால் விஷாலுடைய நண்பர்கள் கை இருக்கும். எதுவுமே டெண்டர் பெருசாக விடலை, கேட்டால் டெண்டர் வரலைங்கிறாங்க. யாருமே பார்க்காத பேப்பரில் போட்டால் யாருக்குமே வராது, இல்லை பார்க்காத இடத்துல போட்டால் வரத்துக்கு உண்டான வாய்ப்பே ரொம்ப குறைச்சல். அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி சரியாக வரும், அந்த மாதிரி இருக்கும்போது அது சரியாக வராது. ஸோ எதை எடுத்தாலுமே எதிர்ப்பு குரலே வரக்கூடாது அப்படின்னாங்க. அப்புறம் நிஜமாகவே அவங்க கேஸ் போட்டாங்க, இதில் 5 கிரவுண்டு எங்களுக்கு, நாங்கள் அதுக்குள்ளே 36 கோடி உலகத்திலேயே இல்லாத ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு தாஜ்மஹாலே என்ன அது ஒரு சமாதி அது மாதிரி கட்ட போகிறேன் அப்படின்னு வயசான நடிகர்லாம் கூப்பிட்டு ஆட்டோவில் இன்றைக்கி வச்சு நடிச்சு காமி. எத்தனை பேர் இவங்க சான்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க நடிச்சு காமிக்கிறதுக்கு, கேட்டால் குருதட்சணையா. குருதட்சணைனா என்ன, வயதான நடிகர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன் தான் குருதட்சணை. அவங்கள வரவழித்து நடிச்சு காமிங்கிறது சின்ன பசங்கள்லாம் உட்காந்து இப்படி நடிங்க தா அப்படி நடிங்க தாத்தா நான் என்ன அசிங்கம் இல்லை இதெல்லாம் இதெல்லாம் நான் கண்டித்து கேட்க தான் செய்வேன் கேட்டேன். அதன் பிறகு என்னுடைய எந்த மெயிலுக்கும் அவங்ககிட்டருந்து பதில் வரவே இல்லை. அப்புறம் யாருமே அப்புறம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. கோர்ட்டில் கேஸ் போட்டால் ஒரு இடத்துல நின்று போச்சு. அதன் பிறகு கோர்ட்டில் கேஸ் நடந்தது, இன்னி வரைக்கும் தீர்ப்பு வரலை. நடிகர் சங்க கட்டிடத்தை பற்றி அந்த ஆக்கிரமிப்பு செய்த 5 கிரவுண்டு நிலத்தை பற்றி இந்த நிமிடம் வரைக்கும் தீர்ப்பு வரவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். இதுக்கு நடுவில் மலேசியாவில் போய் அசிங்கப்பட்டு வந்தாங்க, அங்கே அசிங்கமாக பண்ணாங்க, அங்கே அசிங்கப்பட்டாங்க, அதோடைய கணக்கு சரியாக கொடுக்கல. இவங்களே 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாங்க, அது சட்ட ரீதியாக தப்பு. அதுக்கப்புறம் 3 மாதம் போயிடுச்சு. 2015 தேர்தல், அடுத்த தேர்தல் எப்போ நடக்கணும், 2018 நடக்கணும். 2019 வரைக்கும் இவங்களே ஆட்சியில் இருப்போனே எப்படி நடக்கும். ஏடிஎம்கே ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க, பிரிட்ஜு கட்டி முடிக்கல, அப்போ எலெக்ஷன் தள்ளி போடுவாங்களா, ஏதாவது அர்த்தம் வேண்டாமா. அந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் அந்த காலனியில் இருக்கிறவங்க அந்த ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்கினாங்க இல்லையா அந்த 1945. அப்போ பிளாட் வாங்கும்போது உங்கள் வீட்டுக்கு மேற்கு பக்கம் ரோடு இருக்குது, உங்கள் வீட்டுக்கு வடக்கு பக்கம் ரோடு இருக்குது, உங்கள் வீட்டுக்கு தெற்கு பக்கம் ரோடு இருக்குங்கிறாங்க. அந்த ரோடு பாதி வருது பாதிக்கு மேலே வரலை. அப்போ எங்கே போச்சு, அது நடிகர் சங்கம் காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஏழை நலிந்த நடிகர்களுக்கு நல்லது செய்யணுன்னா என்ன பண்ணுங்கள், 12 கிரவுண்டில் பண்ணுங்களேன், இல்லை 13 கிரவுண்டில் பண்ணுங்கள். அது என்ன 18 கிரவுண்டில் தான் நல்லது செய்ய முடியுமா. இப்போ நான் சொல்கிறேன், இதே டீம் விஷால் நாசர் டீம் இருந்து மறுபடியும் நாங்கள் இந்த நடிகர் சங்க கட்டடத்தை கட்ட போகிறோம்னு சொல்லி பதவிக்கு வந்தால் ஒரு நலிந்த நடிகர் கூட நடிகர் சங்கத்துக்கு வளாகத்துக்குள்ளே கால் வைக்க முடியாது. இதுதான் உண்மை, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இவங்களால் இந்த கட்டடத்தை கட்டி முடிக்க முடியாது. இன்னும் 6 மாதத்தில் முடிப்பேன்றாங்க. லூசுத்தனமாக பேசுகிற பேச்சுக்கு எப்படி முடியும் 6 மாதத்தில்? ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற வீடே கட்டடம் கட்டி முடிச்சுட்டா இன்டீரியர் பண்ணணும்னு சொன்னாலே 1 வருஷம் ஆகும். ஒயரிங்கு அது இது உள்ளுக்குள்ளே இது மேலே பிளாஸ்டரிங்கு கலரிங் எத்தனை இருக்குது. இவங்க கண்டிடுவாங்களா, 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு பண்ணிவிடுவாங்களா? அதுவும் ஆக்கிரமிப்போடு கேஸ் முடியல. அப்போ இவங்க 18 கிரவுண்டுன்னு சொல்லி தானே அந்த கட்டிடத்துக்கே வந்து எஃப்எஸ்ஐ வாங்கியிருக்காங்க. இப்போ நாளைக்கு அந்த 5 கிரவுண்டு விட்டுட்டு தான் கட்டுறாங்க புட்சாலித்தனமாக. அந்த ரோடு இருக்கிற இடத்துல கட்டாத நகர்த்தி கட்டுறாங்க, சரி கட்டுறாங்க. நாளைக்கு அந்த 5 கிரவுண்டை கார்பரேஷன், நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கங்க, இது முதலமைச்சர் உட்பட எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ஒரு 5 கிரவுண்டு கார்பரேஷன் இடத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க. யார், கோடிக்கணக்கில் பணம் வாங்குகிற நடிகர்கள். ஏன் இதை சீமான் கேட்க மாட்டாரா?
கமலஹாசன் கேட்க மாட்டாரா? கமலஹாசன் தானே இவங்களுக்கு பேக்கிங்கில் இருக்கிறதா சொல்கிறாங்க. நேர்மையின் பிறப்படமாக தானே கமலஹாசன் இருக்கார். அவர் கேட்க மாட்டாரா? இல்லை பாக்கி வேல்முருகன் இந்த டோல்கேட்டை உடச்சாரு, அந்த வேல்முருகன் கேட்க மாட்டாரா? எல்லாருக்கும் நான் இதை சேலஞ்சாக சொல்கிறேன். நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் அது நாம சொத்து. அந்த 5 கிரவுண்டு, அந்த 5 கிரவுண்டை மீட்டு எடுப்பதற்கு தமிழக அரசு ஆவணம் செய்யணும். நடிகர் சங்கத்துக்கு தேர்தல் June 23 அறிவிச்சிட்டாங்க. பாண்டவர் அணியில் நின்ற பொன்மன்னனை தவிர்த்து விஷால், நாசர், கார்த்தி எல்லாமே நிற்க போகிறாங்க. நீங்களும் வந்து தலைவர் பதவிக்கு போட்டியிடுறதா வந்து ஒரு பேச்சு அடிபடுவது உண்மையா? இந்த தேர்தல் என்பது நடக்காது. காரணம், 9 மாதம் ஆயிடுச்சு. இவங்க யார் வேறு ரிட்டையர்டு ஜட்ஜை ஃபிக்ஸ் பண்ணி இவங்க யார் தேர்தல் நடத்துறதுக்கு? இனிமே இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றால் அது ரிஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ் ஸ்பெஷல் ஆஃபீஸர் அவங்க யாராவது தான் நடத்தணும். வேறு யாரும் அதை நடத்த முடியாது. எத்தனை கோடி ரூபா பணம் புழங்கியிருக்கு, எதுக்கும் இன்னும் டீட்டெயில்டு அக்கௌண்ட் வரவே இல்லையே. இதெல்லாம் தான் நடக்கிறதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி 23 தேர்தல் ஓட்டு போட்டி ரெடி அதெல்லாம் நடக்காது. ஐயோ, பொன்மண்ணு வேறு நிற்கலையா? பரிசாச்சா? நான் சினிமா துறைக்கே நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு பதவிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுபவன். அதனால் எனக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஆனால் நான் 1980 ஒரு ஆயுட்கால உறுப்பினர் ஆனவன். நான் எந்த அமைப்பில் இருந்தாலும் அந்த அமைப்பு ஊழல் இல்லாத அமைப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு என்னால் ஆன எல்லா முயற்சியும் பண்ணுவேன். திருப்பி திருப்பி சொல்கிறேன், 23 இந்த தேர்தல் நடப்பதற்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. காரணம், அதிகாரமற்ற ஒரு அமைப்பு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை போட்டு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுவதற்கு அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. போன தேர்தலில் கிட்டத்தட்ட 2400 வரைக்கும் ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ இந்த தேர்தலில் பார்த்தா 1300 தான் இருக்காங்க. பாக்கி பேர் என்ன ஆனாங்க, எதுக்கு, அதுக்கு என்ன ஸ்க்ரூட்டனைசேஷன்? இன்னி வரைக்கும் நீங்கள் தான் சொல்கிறீங்க தேர்தல் தேர்தல்னு, எனக்கும் ஒரு லெட்டர் வரலையே. தேர்தல் நடத்தணுன்னா என்ன பண்ணுவாங்க, ஜென்ரல் பாடி போடுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க, உடனே நாமினேஷன் ஃபைல் பண்ணுவாங்க. அது மாதிரி எனக்கு ஒன்றுமே வரலையே. திடீர்னு நீங்கள்லாம் சொன்னால் நான் தேர்தலில் நம்பணுமா? ஒவ்வொருத்தருக்கும் இல்லை, இந்த நிமிஷம் இதை பாருங்கள், நல்லா இன்றைக்கி டேட் என்ன, 1/6/2019 இன்றைக்கி மிகச்சிறந்த நாள். 1973 இந்த டேட்டில் தான் நான் முதல்ல ட்ராமா நடிக்க ஆரம்பித்தேன். ஸ்டேஜில் ஏறி ஹீரோவாக நடித்தேன். இந்த நாள் தான் எங்கள் அப்பா அம்மாவுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. இந்த டே இந்த தேதியில் தான் என்னுடைய மூத்த பொண்ணு அனு பிறந்தான். ஸோ இது சந்தோஷமான நாள். இந்த நாளில் 1% கூட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதுக்காக நான் சொல்கிறேன், அவங்க அகந்தையிலும் மாணவத்திலையும் ஆடுறவங்கெல்லாம் எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம். இன்னும் கூடிய சீக்கிரம் சினிமா இண்டஸ்ட்ரியிலே பாருங்களேன், இந்த ஆடியோ லான்ச் அன்றைக்கி சொல்கிற வெர்ஷன்லாம் வச்சு கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டுருவாங்க. இதை தான் நம்பியெல்லாம் படத்துக்கு வந்தேன்யா, மகா திராபியாக எடுத்துருக்கிற, எனக்கு பணத்தை திருப்பி கொடு, நீ சொன்ன எந்த ஐட்டமும் இந்த படத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுவாங்க. வந்துடும் கூடிய சீக்கிரம். தவறான விஷயங்கள் தான் நடக்கிறது. அதனால் விஷால் என்றைக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவர் ஆனாரோ அன்றைக்கி 8 கோடி ரூபா காலியாயிடுச்சு. இன்றைக்கி அரசாங்கத்தினுடைய கைகளுக்கு போயிடுச்சு. அதே தான் இன்றைக்கும், அத்தனை பணம் இருந்தது, அந்த அத்தனை பணமும் இப்போ இல்லை. 25 லட்சமோ 50 லட்சமோ தான் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னி வரைக்கும் எந்த கணக்கும் வரலை. என்னையே நான் ஒரு தடவை ராஜினாமா பண்ணினேன் என்னுடைய ட்ரஸ்டிலேருந்து, உடனே என்னுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்தே என்னை நீக்கிறேன் அப்படின்னாங்க. கோர்ட்டில் சொல்லி அதை நான் ஸ்டே வாங்கி இருக்கேன். நான் ஓட்டு போடலான்ட்டு எனக்கு ஒரு பேப்பரில் என் நம்பர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல் நடப்பதே ஒரு உறுப்பினருக்கு டைரெக்டாக தெரியப்படுத்தவே இல்லையே. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியப்படுத்தலை. ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இப்போ டைம் பாருங்கள், 1:15 1/6/2019 1:15 வரைக்கும் எந்த லெட்டரும் எனக்கு கிடையாது. அப்போது இப்போ நாளைக்கு நாமினேஷன், நாளைக்கு நாமினேஷன்னா எல்லோரும் நடிகர் சங்கத்தில் எப்போ தேர்தல் நடத்துவாங்கன்னு வீட்டு வாசலில் கையில் பேனாவும் பென்சிலும் வச்சுன்னு ரெடியாக நிற்பாங்களா? அதற்கென்று ஒரு டைம் கொடுக்கணும். அது ஒரு 2-3 மாதம் கழித்து பண்ணட்டும், 3 மாதம் கழித்து பண்ணட்டும். அது இவங்க நடத்தக்கூடாது. இவங்க நடத்தினா எப்படி சரியாக வரும்? இவங்களுக்கு அதிகாரமே இல்லாத அமைப்பு இல்லையா? இவங்க அதிகாரம்லாம் முடிஞ்சு போச்சு. 2018 நவம்பரோடு முடிஞ்சே போச்சு.
தவிர வந்து இவங்க சொல்கிறாங்க நாங்கள் 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்படி பண்ணுவீங்க பொதுக்குழுவில், அப்போது அஜெண்டாவில் போட்டிருக்கணும்ல தேர்தலை தள்ளி வைப்பதை பற்றி அப்படின்னு போடணும்ல, அந்த லைன் போடவே இல்லை. திட்டமிட்டு திடீர்னு கேட்குற மாதிரி கேட்டு திடீர்னு அவங்களே ஓகே பண்ணிக்கிறாங்க. எல்லாம் திருட்டுத்தனம் தில்லு முள்ளு எல்லா விஷயங்களும். இவங்க எல்லாருமே அரசியலுக்கு வரலாம், ஆனால் என்ன அந்த ஆர்கே நகர் அப்ளிகேஷனே ஃபில்லப் பண்ண தெரியாததுனால இவங்களால் அப்ளிகேஷன்லாம் முதல்ல அந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி பொது வாழ்க்கைக்கு வருவாங்களா இல்லையான்னு தெரில. ஸோ நடிகர் சங்க தேர்தல் என்பது நடந்தாலும் அது ஒரு தில்லு முள்ளு தேர்தலாகத்தான் இருக்கும், அது நடக்காது என்பது தான் என்னுடைய எண்ணம். அது நியாயமாக நடக்கணும்னா அது அரசாங்கம் தான் இதை நடத்தணும், அதாவது அந்த ரிஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ் அவங்க நியமித்த ஆட்கள் தான் இதை நடத்தணும், இவங்க நடத்தக்கூடாது. அதனால் நான் நிற்கிறேனா இல்லையாங்கிற கேள்விக்கு இடம் இல்லை. எங்களுடைய கேள்விகள் சினிமா சம்மந்தப்பட்டது எல்லாவற்றிற்குமே உங்களுடைய நகைச்சுவை பாணியில் ரொம்ப விளக்கமாக பதிலளித்த உங்களுக்கு ஐவிட்னஸ் டிவியின் சார்பாகவும் ஐவிட்னஸ் டிவி நேயர்கள் சார்பாகவும் SVS 50 TV சார்பாகவும் SVS 50 நேயர்கள் அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி.